டார்க் டெவில் வர்சஸ் ஜப்பான் போடுங்க ப்ரோ. டார்க் டெவில் வர்சஸ் ஜப்பான் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா, டார்க் டெவிலால ஒரு ஆளா அசால்ட்டாக லிஃப்ட் பண்ணி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்திருப்பாங்க. பட் இதை விட ஜப்பானோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் அதிகமாகவே வெளிப்படுத்திருப்பாங்க. ரெண்டு பேரை ரெண்டு கையால் அசால்ட்டாகவே தூக்கி வீசி எறிஞ்சிருப்பாரு. ஸோ இப்படி பார்க்கும்போது ஸ்ட்ரென்த்தை பொறுத்த அளவு ஜப்பானுக்கு தான் அதிகம். அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜப்பானுக்கு பயங்கரமான ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கும். அண்ட் ஏகப்பட்ட கன்ஸுமே யூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இவருக்கு வெப்பன்ஸுமே ரெடி பண்ண தெரியும். ஏன்னா இவர் திருட போகக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லையுமே இவருடைய ஹேண்ட்மேட் வெப்பன்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுறதாகவும் படத்தில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் டார்க் டெவிலுக்கும் பயங்கரமான ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கும். அண்ட் இவருமே ஏகப்பட்ட கன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் கிளைமேக்ஸ் சீன்ல போட் ஓட்டுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. சோ இப்படி பார்க்கும்போது ஸ்கில்ஸ் பொறுத்த அளவு ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் ஐக்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஜப்பானோட ஐக்யூவை படத்துல பயங்கரமாவே வெளிப்படுத்திருப்பாங்க. இந்தியன் போலீஸ் பல பேரால தேடப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றவாளி. 182 கேசஸ் அவர் மேல இருக்கு. 4 ஸ்டேட் போலீஸ் அவரை தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட திருட்டுகளை எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காத அளவிற்கு திருடக்கூடிய ஒரு நபரா தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதையும் தவிர்த்து ஏகப்பட்ட சீன்ஸ்ல அவருடைய ஐக்யூவை பயங்கரமாவே வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இதை விட டார்க் டெவிலுக்கு ஐக்யூ கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா இவர் ஒரு மோஸ்ட் வாண்டட் இன்டர்நேஷனல் கிரிமினல். 20 ஜாப்ஸ் இன் 10 இயர்ஸ், 0 ஃபெயிலியர்ஸ். எந்த ஒரு ஆபரேஷன்ஸ்லயும் இறங்குறதுக்கு முன்னாடி பக்காவா ப்ரீ பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நபரா தான் காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஐக்யூ லெவல படத்திலுமே பயங்கரமாக வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஸோ ஐக்யூ பொறுத்த அளவு டெஃபினட்டா டார்க் டெவிலுக்கு தான் அதிகம். அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஜப்பானோட டியூரபிலிட்டியை ஓரளவு தான் படத்தில் வெளிப்படுத்திருப்பாங்க. பட் டார்க் டெவிலோட டியூரபிலிட்டியை அதிகமாகவே படத்தில் வெளிப்படுத்திருப்பாங்க. அவர் நெஞ்சில் புல்லட் பாஞ்சும், முதுகுலே கத்தி குத்து வாங்கியும் கண்மணியை தூக்கிக்கிட்டு கார்ல ஏற்றிக்கிட்டு போயிருந்திருப்பாரு. போகும்போதும் லாரியை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அங்கிருந்துமே கண்மணியை தூக்கிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய டியூரபிலிட்டியை நல்லாவே வெளிப்படுத்திருப்பாங்க. ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்தளவு கண்டிப்பாக டார்க் டெவிலுக்கு தான் அதிகம். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது ஜப்பானோட ஃபைட்டிங் ஸ்பீடை பயங்கரமாகவே வெளிப்படுத்திருப்பாங்க. எத்தனை பேர் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவிற்கு அவருடைய ஃபைட்டிங் ஸ்பீட் இருந்திருக்கும். அண்ட் டார்க் டெவிலுக்குமே இதற்கு ஈக்குவலான ஃபைட்டிங் ஸ்பீட் இருந்திருக்கும். இந்த ஒரு சீனில் அவர் அடி வாங்குற மாதிரி காமிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் ஃபைட் பண்ணும்போது அவருடைய ஃபைட்டிங் ஸ்பீட் அல்டிமேட்டாகவே இருந்திருக்கும். பயங்கர ஸ்பீடாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைட்டிங் ஸ்பீடை பொறுத்தளவு ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது டார்க் டெவிலுக்கு அவருடைய டீம்மேட்ஸ் அண்ட் கண்மணியை ஒரு வீக்னஸாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஜப்பானுக்கு பெரிதளவில் வீக்னஸை வெளிப்படுத்தாடியும் கிளைமேக்ஸ் சீனில் அவங்க அம்மாவை ஒரு வீக்னஸாக தான் காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஜப்பானை விட டார்க் டெவில் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். அண்ட் இந்த ரெண்டு கேரக்டரில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்னு இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.